ஹலோ, வெல்கம் பேக் டு நகர்த்தராச்சிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கோம். நம்ம பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். நம்ம வெள்ளகோபுரம் வழியாக தான் வந்திருக்கோம். ஏன்னா ராஜகோபுரம் வழியாக வரவே முடியாது, சான்ஸே கிடையாது. நல்ல கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. பல வருஷம் கழித்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். வைகுண்ட ஏகாதசிக்கு கலந்துக்கிறேன். 70% கிறிஸ்மஸ் லீவுக்கு நம்ம திருச்சிக்கு வந்துடும். அப்போ வைகுண்ட ஏகாதசி சமயமாக இருக்கிறனால பூர்ணாவும் அப்பாவும் தினம் கோயிலுக்கு வருவாங்க. இந்த மண்ணில் வந்து விளையாடுறது பூர்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து விஷாலிக்கு ஃபஸ்ட்டு டைம். ஸோ அவர் ரியாக்ஷனை பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ, இப்படி ஓடுறானே அண்ணா, ஓடி ஓடி வரானே, விழுந்துட போறான், இவ்வளோ கூட்டமா, எப்படி இருக்காங்களே, இவ்வளோ பேர் இருப்பாங்களா அப்படின்னு அவளுக்கு ஒரு ரியாக்ஷனு. அலங்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலே பூ தோரணம் கட்டியிருக்கிறது எல்லாமே. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அவ்வளோ பேர் கியூல நிற்கிறாங்க. இது வந்து பெருமாளை பார்க்க போற கூட்டம் தான். எனக்கு வரும்போதே ஒரு ஆசை, ஸ்ரீரங்கம் போடணும். ஆனால் அப்பா ரொம்ப கூட்டம் இருக்குது, போக முடியாதுனாங்க. ஆனால் பூர்ணா அப்பாவுக்கு இது வந்து வைகுண்ட ஏகாதசி இப்போ தான் வரதுனால சரின்னு வந்துட்டோம். கோதண்ட ராமர் சன்னதிக்கு போகலாம். பூர்ணா அப்பா கையை பிடிச்சிருக்காள். இதை பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா கையை இப்படி தான் பிடிச்சிட்டு ஸ்ரீரங்கம் போவோம். நான், அம்மா, அப்பா, அண்ணன், நாங்கள் நாலு பேரும் போவோம். எப்போவுமே சின்ன பிள்ளையாக இருக்கையில் இந்த வருஷம் விடாமல் போயிடுவோம். அப்புறம் அதோடைய அந்த தாக்கம் குறையும்ல. இந்த நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பெருசாக வளரும்போது நமக்கு வேறு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் போயிடும். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ பூர்ணவை வந்து பார்க்கும்போது அப்பா கையை பிடிச்சி போகிறத பார்க்கையில நான் போன ஞாபகம் எனக்கு வந்தது. வைகுண்ட ஏகாதசி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சேஞ்சஸ்னால் அந்த ஒரு டெக்கரேஷன்ஸில் தான் சேஞ்சஸ் வந்திருக்கு. கூட்டமாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், எல்லாருமே சேம், அதே கூட்டம், அதே மாதிரி சாமி பார்க்குறது எல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இங்கே வந்து ரெங்கநாதரை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதனால் நம்ம ரெங்கநாதரை பார்க்கல. அங்கே ஒரு குட்டி பையன் அழகாக மண் வீடு கட்டிகிட்ருக்கான். இது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இந்த ஞாபகம்லாம் மறக்கவே முடியாது, நிறையா மண் வீடு கட்டியிருக்கிறது. சரி, இப்போ வாங்க நம்ம போய் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். இந்த பேர் ஏன் வந்திருக்குன்னு எனக்கு தெரில. அப்பாட்ட கிட்டத்துக்கு அப்பா சொன்னாங்க அவர் சொன்னதை செய்வார் அப்படின்னாங்க. எப்படியும் நம்மளோட வேண்டுதல் நடந்தால் ஓகே தானே. இது வந்து ராஜகோபுரம். சொன்னனும் செய்த பெருமாள் கிட்ட நின்று பார்க்கறச்சே இந்த ராஜகோபுரமுக்கு தெரியுது. எங்க போன, என்ன பார்த்தே? மண்ணில் நடந்ததே இல்லை. நடக்க வைங்க. ஓடு 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 ஓடு, பத்தக்கா பத்தக்கான்னு ஓடு. எவ்வளோ அலங்காரம் பாருங்க, பூ அப்படியே வாரி கொட்டி இப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோதண்ட ராமர் சன்னதிக்கு போகலாம். அங்கே முத்தங்கி சேவை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு தெளிவு, அவ்வளவு ஒரு அழகு, ரொம்ப சூப்பராக இருந்தது. கோதண்ட ராமரை சேவிச்சாச்சு. இனி அடுத்தது கண்ணாடி அறையில் இருக்கிற ஆண்டாளை பார்க்க போனோம். அச்சோ, அழகு அழகு ஆண்டாள், அவ்வளவு அழகு கொற்றா. நான் சின்ன பிள்ளையில பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல, அப்படி சூப்பரோ சூப்பராக இருந்தது. இனி அடுத்து நம்ம பரமபத வாசல் வழியாக போகிறோம். அதாவது அந்த டைரக்ஷன் நோக்கி இப்போ நம்ம போகிறோம். லைட்ஸ் வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன பிள்ளையில வந்து இதுக்கேற்ற மாதிரி லீவ் வரும். அப்போ இது வந்து நம்ம போயே ஆகணுங்கிற மாதிரி நான்லாம் போவேன். அப்போது அதுக்கப்புறப்புறம் இப்படி விட்டாச்சு. இப்போ பரமபத வாசல் வந்துட்டோம். நம்ம எப்போவுமே நம்ம ரங்கநாதரை சேவிச்சுட்டு வெளியில் இந்த பரமபத வாசல் வழியாக வருவோம். அப்போ மேலே வந்து கவுளி இருக்கும், பள்ளி இருக்கும், அதை சேவிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் வருவோம். ஆனால் இப்போ வைகுண்ட ஏகாதசிங்கிறனால பயங்கர கூட்டம், நம்ம வந்து பெருமாளை பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்படியே அந்த பரமபாத வாசல் வழியே உள்ளே போயிட்டு அந்த மேலே இருக்கிற பள்ளியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை தடவை போனாலும் பெருமாள் மனசு வச்சாதான் நம்ம போய் அவரை சேவிக்க முடியும். நம்ம போனோங்கிறதுக்காக பெருமாளை பார்க்கவே முடியாது. அவராக நீ வந்து என்னை பார்த்துட்டு போ வா
அப்படின்னு அவரை நம்மளை கூப்பிட்டாதான் நம்மளால் பெருமாளை பார்க்க முடியும். நான் வந்து சின்ன பிள்ளைலேன்னு சொல்லலை, இப்பயுமே சொல்கிறேன். இப்பயுமே வந்து வரும்போது எப்பயாவது ஒரு தடவை போவோம், லீவுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் எப்போ போனாலும் நம்ம ஆண்டாளை பார்க்கலாம், நரசிம்மரை பார்க்கலாம், உடையவரை பார்க்கலாம், நம்பெருமாளை பார்க்கலாம். ஆனால் ரெங்கநாதரை பார்க்கறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அது வந்து அவராக நினச்சி வா வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, நம்மளா போய் நம்ம நினச்சா கூடயும் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு லக் வேணும், சொல்ல போனால் அதுக்கு ஒரு லக் வேணும். அப்படின்னா தான் நம்ம இப்போ வந்து ஸ்ரீரங்க ரெங்கநாதரை பார்க்க முடியுமே. இப்போ நம்ம தாயார் சன்னதிக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம தாயார் சன்னதி போகிற வழியில் ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது, அது பூட்டி தான் இருந்தது. ஆனால் அந்த தண்ணி அந்த லைட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுல அப்படி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் எடுத்தேன். இந்த இடம் பேர் அஞ்சு குழி மூணு வாசல். இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, நம்ம அஞ்சு வரல வச்சுட்டு தாயார் வந்து இங்கேருந்து பெருமாள் இப்படி எட்டி பார்ப்பாங்களாம். அவங்க வெளியில் வரமாட்டாங்க. ஸோ தாயார் பார்த்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணோம். பெருமாள் நல்லா தெரிஞ்சாரு, நாராயணா நாராயணான்னு சாமி கும்பிட்டாச்சு. சரி இப்போ வாங்க நம்ம தாயார் சன்னதிக்கு போகலாம். இங்கேயுமே வந்து ஒரு இடம் விடாமல் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் உள்ளே நம்ம போகலான்னு நினைக்கும் போது க்ளோசிங் டைம் வந்துருச்சு, எப்படி போனாலும் நம்ம தாயாரை பார்க்க முடியாது. அதனால் அங்கே வெளியவே நின்று தாயாரை அப்படியே நின்று சேவிச்சாச்சு. இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா மேட்டழகிய சிங்கர் இருக்காரு. காட்டழகிய சிங்கர் வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்காரு. இப்போ நம்ம அப்படியே செவிச்சாச்சு, நம்ம அப்படியே வெளில போக வேண்டிதான். இந்த பக்கமாக போகணுன்னா ஆயிரங்கால் மண்டபம் வரும். அந்த ஆயிரங்கால் மண்டபம் வழியாக நம்ம போகலாம். இந்த மண்டபத்தில் பாதி வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் மண்ணு கீழே இருந்தது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரம் தூண் இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்புறம் இந்த மண்டபம் வந்து ஃபுல்லாகவே வந்து இப்படி இருக்காது. மொதல் வந்து இந்த யாழி இருக்குல்ல, அந்த யாழி வரைக்கும் மண் அடியில் இருந்தது. நான் சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. இதில் வந்து சக்கரம் இருக்கும், யானை இருக்கும், அந்த யானையோட முகம்லாம் தெரியாது. இப்போ தான் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மண்டபம் வந்து கீழே இன்னும் முழுசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக அந்த மண்டபத்தை நமக்கு காமிச்சிருக்காங்க. அங்கே இந்த மண்டபத்தில் வந்து நம்ம பெருமாள் இருக்காரு. ஸோ அவரை வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று கட்டியிருந்தாங்க, அதில் ஏறி நின்று பார்த்தோம். பூர்ணாவுக்கு விஷாலிக்கு அவங்க அப்பா காட்டுறாங்க. எங்கள் விஷாலி குஞ்சு குட்டர்னே, அவ்வளோ அழகாக சாமி கும்பிடுது பாருங்களேன், என் கையெல்லாம் வச்சு. நம்ம ரெங்கநாதரை சேவிக்கலைன்னாலும் இங்கே நின்று நம்ம ரெங்கநாதரை சேவித்தோம் ஆயிரங்கால் மண்டபத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரசாதம் வாங்காமல் போனால் எப்படி? நம்ம ஸ்ரீரங்கத்தோட ஸ்பெஷலே கருப்பு உளுந்து வடையும் புளியோதரையும் தான். ஸோ நம்ம புளியோதரை வாங்கலாம், ஆனால் கருப்பு உளுந்து வடை வாங்கினோம். 10 ரூபாய்க்கு விற்ற உளுந்து வடை வந்து இப்போ 50 ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஆனாலும் விடலாம், வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. சாமியை நல்லா கும்பிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான். வ்ளாகும் நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். அப்புறம் போகும்போது நிறையா கடக்கணி இருந்தது, வரும்போது இருந்தது, வரும்போது சரியாக எடுக்கலை, அதனால் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கணும், வாங்கியே தீரணும். ஆனால் இந்த தடவை ஒன்றுமே வாங்கலை, அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல இந்த வ்ளாக் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை வந்து திருத்துங்க கீழே. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. அப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.